வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கால்நடை பராமரிப்பு துறையிலேருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷனு இதுக்கான கல்வி தகுதி இது யார் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லா விஷயத்தையும் இப்போ நான் சொல்ல போகிறேன் முதல்ல பார்த்திங்கன்னா இதுக்கான வேகன்சி பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சி அறிவிச்சுருக்காங்க டோட்டலாக ஐநூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சி கல்வி தகுதி பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோட்டாவுக்கும் எவ்வளோ வயது வரமுன்னு இதில் சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சு வந்து எஸ்சிஏவுக்கு எஸ்சிக்கு வந்து முப்பத்தஞ்சு எஸ்டிக்கு முப்பத்தஞ்சு எம்பிசிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு பிசிக்கு முப்பத்தி ரெண்டு எம்பிசி எம்பிசி முஸ்லீம்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் முப்பது வயது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் அதிகபட்ச வயது நாற்பத்தி ஆறு நீங்கள் வந்து டிகிரி வச்சுருந்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டிஏ எம்பிசி பிசி பிசிஇஎம் முஸ்லீமு இவங்க எல்லாமே வந்து நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீங்கள் டிகிரி இருந்ததுன்னா நாற்பத்தி ஆறு வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஆனால் இதோடைய மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து டுவெல்த்து தான் இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் தான் பதினோரு மாத காலம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சம்பளமும் தர மாட்டாங்க பதினோரு மாத காலம் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இரண்டாம் நிலை பணியாளராக நீங்கள் வந்து ஒரு பயிற்சியில் தான் இருப்பீங்க அது சம்பளம் எதுவுமே தரமாட்டாங்க மாதத்துக்கு ஆனால் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு பர்மனெண்ட்டாக கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஓகேங்களா பணியிடங்கள் வந்து கணவனால் கைவிடப்பட்டவர்கள் ஆதரவற்ற பெ பெண்கள் இதெல்லாம் வந்து முன்னுரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் சொன்ன மாதிரியே பார்த்துட்டிங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தைந்து வயது வரைக்கும் அப்போ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் முப்பத்தைந்து வயது இதுக்கான அப்ளிகேஷன் வந்து டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அதில் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும் நான் அதில் இருந்தால் டவுன்லோட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லிகிட்டுருக்கேன் இதில் ஏதாவது டவுன்லோட் பண்ணுறது ப்ராப்ளம்னால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் விண்ணப்பத்துடன் தேர்வு காட்டணும் தேர்வு காட்டணும் பொறுத்த வரைக்கும் நூறுரூபா நீங்கள் டிடியாக எடுத்து அதை வந்து இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அதாவது இயக்குனர் அப்படின்னு போட்டு இயக்குனர் கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் சென்னை முப்பத்தைந்து இதுக்கு எடுத்து நீங்கள் அனுப்பணும் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து டிடி எடுத்து அனுப்பணும் இந்த அப்ளிகேஷனோட சேர்த்து ஒன்றா வச்சு அனுப்பணும் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஃபீஸில் இது போல் ஆதாரவற்ற வி விதவைகள் எஸ்சி எஸ்டி திருநங்கைகள் ஆகியோருக்கு வந்து ஃபீஸ் எக்ஸாம்ஷன் ஓகேங்களா ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளிகேஷன் மட்டும் அனுப்பி வைச்சா போதும் சரியாக நீங்கள் அப்ளிகேஷனில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும் சரியாக ஃபில் பண்ணலன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தை நீங்கள் வந்து இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து அதாவது இருபது தேதி குளாரை இந்த விண்ணப்பலாம் போய் சேர்கிற அளவுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும் அவ்வளோதான் இதை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல் இதுவும் வந்து ஏறுக்கு பாருங்கள் இதில் முதல்ல சொன்னது தான் வயது வரம்பு இதெல்லாம் நீங்கள் வந்து டிடி எடுக்கக்குள்ளே இது போல் அனுப்பணும் இன் ஃபேவர் ஆஃப் டைரக்டர் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்டு வெட்டினரி சர்வீசஸ் சென்னை முப்பத்தஞ்சு இந்த டிடி வந்து இதில் இருக்கிறத அப்படியே நீங்கள் எழுதி அனுப்பணும் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு நீங்கள் டிடி எடுத்திங்கன்னா இது போல் எடுத்து நீங்கள் அனுப்புங்க இதான் விண்ணப்பம் இந்த விண்ணப்பம் வந்து நான் ட்ரைவரில் கூட போட்டு விட்றேன் இல்லைன்னா நீங்கள் டிஎன்பிசி அதாவது டிஎன்பிசியில் இந்த டிஎன் டாட் ஜிஓவி டாட் இனில் போனீங்கன்னா இந்த விண்ணப்பத்தை நீங்கள் இது பண்ணிக்கலாம் விண்ணப்பதாரதியின் பெயர் பாலினம் என்ன பாலினம் தந்தையின் பெயர் கணவர் பெயர் தொலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி அதாவது உங்களுடைய இமெயில் ஐடி பிறந்த தேதி அதுபோல் அரசு பள்ளிகளில் சேர முன்னுரிமை பெற்றவரா அப்படின்னா ஆம்னு கொடுங்க அரசு பணிகளில் சேர முன்னுரிமை பெற்றவரா முன்னுரிமை பெற்றவர் எனில் எந்த வகையில் முன்னுரிமை அதாவது கண்ணனார் கைவிடப்பட்டவரா ஆதரவற்ற விதவையா மாற்றுத்திறனாளியா கலப்பு திருணமும் செய்தவரா முன்னாள் இராணுவத்தினரா பிற முன்னுரிமைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை குறிப்பிடலாம் நீங்கள் கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் டுவெல்த்து டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதையும் குறிப்பிடுங்க மதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மதம் இந்துவா இஸ்லாமா கிறிஸ்துவமா அப்படிங்கிறத கு குறிப்பிடுங்க அதில் வந்து ஜாதி நீங்கள் ஜாதியில் வந்து எந்த இதுவோ அந்த கேட்டகரியை குறிப்பிடுங்க குற்றவியல் வழக்கு எதுவும் இருக்கான்னு கேட்பாங்க இல்லை அதிகமாக இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க ஓகேங்களா விண்ணப்பத்தாரர் குற்ற வழக்கு கிரிமினல் கேஸ் எதுவும் தண்டனை பெற்றவரா இல்லை இல்லைன்னு சொல்லி போடுங்க சான்றுகள் என்னென்ன சான்று நீங்கள் கொடுக்கணுங்கிற இதில் ப்ளஸ் டூ ச ஜராக்ஸு ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸு முன்னுரிமை சான்று முன்னுரிமை சான்றுனால் நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் இது பண்ணுறீங்க ராணுவ முன்னாள் இராணுவத்தினராக விதவையா இது போல் விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதோட இது கொடுத்துருங்க மாற்றுத்திறனாளி சான்றிதழும் வாங்கி வாங்கிச்சுருந்தீங்கன்னா அது கொடுத்துருங்க இது போல் முன்னுரிமை சான்று இல்லைன்னா சீக்கிரம் வாங்கி இதை வந்து அப்ளை பண்ணுங்க அப்புறம் விண்ணப்பத்த கையை பற்ற இது பண்ணி இதை வந்து நீங்கள் அனுப்பி வைக்கலாம் இந்த அப்ளிகேஷனை டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஓகேங்களா இதில் அப்ளிகேஷன் கிடைக்கும் இல்லைன்னா நான் கீழே வந்து லிங்க்கில் கொடுக்குறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்